ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஓன் வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சுவையான ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். ஆமாங்க, என்ன அப்படின்னு சொன்னால் கிராம்பு, கிளவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கிராம்பு. இது வந்து நம்ம சாதாரணமாக எல்லா சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரியாணிலேருந்து பாயசம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து டேஸ்ட்காக மட்டுமோ அல்லது நம்மளுடைய அந்த சுவை எப்படி சொல்கிறது அதனுடைய ஃப்ளேவருக்காக மட்டுமோ இதை எடுத்துக்கல, நம்மையும் அறியாமல் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்துடலாம், சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுற இந்த க்ளவுஸில் வந்து டூத் பேஸ்ட், அப்புறமா நறுமண பொருட்கள், இது மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயுமே யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான் இது, சரிங்களா? கிராம்பில் யூஜெனால் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து 70-90% வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா அசிட்டைல் யூஜெனால், வெனிலின், டானின்ஸ் மற்றும் ஃபினலைஸ் இதெல்லாம் வந்து போன்ற எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பல் இருக்கிறதால பல் சிகிச்சை அளிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அனிஸ்தீஷியா கொடுக்குறாங்கல்ல, ஸோ அது வந்து அனிஸ்தீஷியா மருந்தாக இது செயல்படுது. அதே மாதிரி இருமல், காய்ச்சல், ஜலதோஷம் இது எல்லாத்தையுமே கூட சரி செய்து இந்த கிராம்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 grams கிராம்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா 274 calories இருக்குது, 13 grams கொழுப்பு இருக்குது, 277 milligrams சோடியம், 1020 mg பொட்டாசியம், 66 grams கார்போஹைட்ரேட்ஸ், 6 grams புரதம், இவ்வளவும் இருக்குது. அது இல்லாமல் விட்டமின்ஸ், அப்புறமா தாதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து 0.63, அதுக்கப்புறமா கால்சியம் வந்து 65%, அயன் வந்து 20%, விட்டமின் பி வந்து 6.64 mg, அதுக்கப்புறம் மெக்னீஷியம், இது அத்தனையுமே இதில் அடங்கியிருக்கு. இதில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கல்லீரலுக்கு ரொம்ப 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 நல்லது, அதாவது கல்லீரல் பாதிப்பை தடுக்கக்கூடும், சரிங்களா? அதில் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அந்த மாற்றத்தையே இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இது மெட்டபாலிசம் வந்து அதிகரித்து கல்லீரலில் இருக்கிற அந்த கொழுப்புகளை அதிகரிக்கும், அதனால் நம்மளுடைய கல்லீரல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக காணப்படும், ஓகேங்களா? டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோம். டயபெட்டிஸ் அதை டைப் 1, டைப் 2 சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அளவுகளே அது வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, அஜீரணம், மலச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இத்தனை நோய்களையும் இது சரி செய்யும். இத்தனோண்டு கிராம்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு குட்டி மொட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சரி செய்யும், ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஓகேங்களா? வலி நிவாரணி, அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் மருந்தாகவும் இது வந்து செயல்படுது. பல் வலிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த கிராம்பு எடுத்து நம்ம வந்து அந்த பல் வலிக்கிற இடத்துல வச்சா வலி வந்து குறைஞ்சிரும். நீங்கள் கிராம்பு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கிராம்போட எண்ணெய் க்ளோவ் ஆயில்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க, அது நல்லா ஆர்கானிக்காக சுத்தமானதாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபார் போன் ஸ்ட்ரென்த்தனிங், நம்மளுடைய எலும்புகள் வந்து வலுவடையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா தலைவலியை குணப்படுத்தும். எப்படி அப்படின்னு சொன்னால் தலைவலியை ஓவராக ரொம்ப சில பேருக்கு தலைவலிக்கும், அது உடனே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலன்னா பால், அந்த பாலில் வந்து லைட்டாக எப்பவுமே பால் வந்து சக்கரை தான் போட்டு குடிப்போம், ஆனால் இந்த தலைவலிக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் கிராம்பு போட்டு குடித்தா டக்குன்னு நின்றோம், சரிங்களா, அந்த தலைவலி. ஸோ கிராம்பில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லங் கேன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, நுரையீரல் பாதிப்பு புற்றுநோய், அந்த லங் கேன்சர் வந்து ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கிராம்பால் சரி செஞ்சிட முடியும், அது தடுத்துரும், அதுக்கு தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலரா வந்ததுன்னா அப்புறம் வாந்தி, பேதி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஈவன் சில சமயம் வந்து மரணமே கூட ஏற்படலாம், பட் அதையும் வந்து இது தடுக்கிற வல்லமை இந்த கிராம்புக்கு உண்டு. ஸோ இந்த கிராம்பை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குட்டி இருக்குது, சாப்பாட்டில் இருந்ததுன்னா பிரியாணியில் இருந்தால் எடுத்து ஒரு ஓரமாக வச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுடுறோம், பட் நம்ம வந்து இதை உட்கொள்ளும் பொழுது இதில் அத்தனை நன்மைகளும் நம்ம இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் நமக்குள்ளே வர்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னும் அதிகமாக பலப்படும். இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்க கிராம்பு வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாமானா கட்டாயமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம குடிக்கிற டீலேயே ஒரே ஒரு கிராம்பை போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். அந்த டீயை குடித்து முடிச்சுட்டு ஈவன் பெரிய பெரிய டீ ஷாப்ஸ்லாம் கூட லெமன்
டீ, ஹனி ஜிஞ்சர் டீ, ஹனி லெமன் டீ இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து ஒவ்வொரு கிராம்பு போட்டு தான் கொடுப்பாங்க. கிராம்பும் வந்து புதினா இது ரெண்டுத்தையுமே போட்டுட்டு கொடுப்பாங்க. புதினா அழகாக அதுலேயும் சாப்பிட்றலாம். இந்த ஸ்கிராம்போட அந்த ஸ்மெல் வந்து டீயோட சுவையும் அதிகரிக்கும். அதே சமயம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு, ஐ மீன் டீ சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிராம்பை வந்து அப்படியே தூக்கி போட்டுறத வாயிலேயே சும்மா அப்படியே வச்சு அங்கங்கங்க அப்படியே சுவைச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய நறுமணம் வந்து நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தையும் போக்கும். ப்ளஸ் நம் நல்ல ஒரு ஒரு ப்ளசண்டான ஒரு ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு சுவையான டீ சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வெளிப்போகும் சரிங்களா. ஸோ இத்தனை நன்மைகளும் அடங்கி இருக்கிற அந்த கிராம்பை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சமையலில் மட்டும் இல்லாமல் தனி விதத்துலேயும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். தொண்டை கரகரக்குதா அதையும் இதை ஒன்று வாயில் போட்டு அப்படியே வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற அந்த என்சைம்ஸ் அப்படியே உள்ளே போகும் பொழுது அது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தொண்டை கரகரப்பும் நின்றோம், அதே சமயம் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்வும் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாமல் மறக்காமல் கட்டாயமாக பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.